ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கையில் கல்வி வராமல் இருந்துச்சு கல்வி வரவழைக்கப்பட்டு கல்லூரி போய் ஒரு வேலை கிடைச்சி நீங்கள் நாகரிகமாக வாழ்ந்துகிட்டு இருக்கா திருப்பி அவன் ஆடு மாடு மேற்க போகிறோம் நீங்கள் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு பின்னாடி தள்ளி போலையா இல்லை இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு நான் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வெற்றி பெறணும் தேர்தல் அப்படிங்கிறத அடிப்படை நோக்கம் அதிகாரம் கையளிக்கப்படணும் அதன் மூலமாக மக்கள் நன்மை செய்யணும் வெற்றி பெற முடியாதவங்க யாரை வேணா கூப்பிட்டு நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் என்ன கேட்குறேன் திமுக பெண்கள்னா திமுக ஜெயிக்காதான் நான் மிக்சி ஃபேன் கிரைண்டர் நீ கொடுப்பதற்கு பதிலாக அதனை அவனே வாங்கி கொள்கிற அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான வேலையைத்தான் ஒரு அரசு பார்க்கல அதை செய்யணும் சாதனம் இல்லை கருதே இல்லை ஏன்னா உங்களுக்கு எளிமையாக கிடைச்சதுனால அதை வாங்குறவங்களாம் நீங்கள் ரொம்ப கொச்சையாக பார்க்கணும் கிடையவே கிடையாது திமுக அதிமுக என்கிற இரண்டு திராவிட அரசியல் கட்சிகளுமே சம தராசில் வைத்து பார்க்கப்பட வேண்டியதுதான் அதாவது திமுகவும் திராவிட கட்சி அதிமுகவும் திராவிட கட்சிங்கிறீங்க அவங்க சொல்லிக்கிறபடி அது திராவிட கட்சி திராவிடம் என்கிற ஒரு தத்துவம் ஒரு சித்தாந்தம் அதை எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க எனக்கு அதில் பெரிய மாற்று கருத்துக்கள் உண்டு இது எனக்கு தேவையில்லன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ தமிழகம் அவ்வளோ மோசமா இருக்கா அவ்வளோ கொச்சையாக அவ்வளவு பீகாரை விடவும் உத்தரப்பிரதேசத்தை விடவும் தமிழகம் இன்றைக்கி திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு மோசமா இருக்கு இல்லை திராவிடர் கழகம் ஏன் தமிழர் கழகமா இல்ல திமுக ஏன் தமிழர் முன்னேற்ற கழகமா இல்ல கேட்டீங்க பேர் மாறிச்சா உங்களுக்கு பிரச்சனை தப்பு பண்ணலாமா பேருன்னு சொல்றீங்க இல்ல அது பேர் அல்ல பொது எதிரி பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரசும் தான் தமிழர் திருநாளை பொங்கல் என்று நான் நினைக்கிறேன் அதை இந்து பண்டிகை என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறான் திராவிட பண்டிகை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அவனுக்கும் உங்களுக்கும் எந்த இடத்திலும் வித்தியாசம் இல்லை திராவிடம்னா தமிழும் அடக்கம் சாதியை மறுத்து விட்டு யார் எந்த சமூக சந்தவங்க வந்தாலுமே அவங்க திராவிடர் தான் அவங்க பார்க்க திராவிடர் கழகத்தில் அண்ணாவை கூட்டு திராவிடர் கழகத்தில் இன்ன வரைக்கும் ஒரு பார்ப்பனர் ஒரு பிராமின் உறுப்பினராக முடியாது அடிப்படை உறுப்பினராக முடியாது அது என்னது எத்தனை பேர் வேண்டுமானாலும் விவாதிக்கலாம் எத்தனை பேர் வேண்டுமானாலும் கருத்து கேட்கலாம் முடிவு ஒரு ஒரு தான் இருக்கு இல்லை அவர் எப்படி அன்பான சர்வாதிகாரம்னு நாட்டில் அமல்படுத்தணும்னு சொல்றாரோ கட்சியில் ஒரு சர்வாதிகாரி போல தான் ஏங்குறாரு அப்படிங்கிறார் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு துருவன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நார்மல் நலமாக இருக்கேன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் சட்டமன்ற தேர்தல் இந்த மூன்று களங்களையும் நீங்கள் பணியாற்றிய ஒரு நபரை தான் கட்சி சார்பாக பரப்புரை களங்கள் மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியாத உள்ள கட்டாயமாக ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியுது மக்கள் முன்னடிக்கு இருந்ததை விட இப்போ அதிகமாக இந்த மாற்று அரசியல் மாற்று சித்தாந்த மாற்று சிந்தனை புதியவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு நம்மளை தேடி வர்றாங்க களத்தில் அது பிரதிபலிக்குது நிறைய இடங்களில் பிரதிபலிக்குது குறிப்பாக இளைய தரை தலைமுறையினருக்கு அரசியல் குறித்து ஒரு நல்ல புரிதல் இருக்கிறதாகவே நினைக்கிறேன் அவங்க நிறைய மேலிருந்து வர்றாங்க குறிப்பாக இந்த இலவசங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை அவங்களிடத்துல இருக்குது அதை தாண்டி இந்த கூட்டணி சம்பந்தமான கொள்கைகளை சமரசப்படுத்தி கொண்டு அரசியல் லாபத்திற்காக கூட்டணி வைப்பது சம்பந்தமான அரசியல் புரிதல்கள் அவர்களிடத்துல இருக்குது ஒரு நல்ல திட்டங்களை ஒரு நேர்மையான ஆட்சியை நேர்மையான அரசை முன்வைக்கிற யாரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க பெரிய அளவில் நம்மளால் நல்ல மாற்றங்களை பார்க்க முடியாது இப்போது திமுக அதிமுக அமமுக போன்ற கட்சிகள்லாம் கொஞ்சம் பூத்து வாரியாக அல்லது சமூக வாரியாக அல்லது கட்சி ரீதியாகவே நிறைய தொண்டர்களை வச்சிருக்கிறாங்க அவர்கள் கூட்டம் போட்டாங்கன்னா ஒரு பெரிய அளவுல கூட்டத்தை கூட்டி விட முடிகிறது ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு சில பேர் குற்றச்சரவை வைக்கிறாங்க காசு கொடுத்து கூட்டு வராங்கலாம் சொல்றாங்க ஸோ வெளிப்படையாக பார்க்கும்போது நல்ல ஒரு கூட்டம் தெரியுது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு காப்பப்பட்ட கூட்டம் வருதுன்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் வருது நீங்கள் தொகுதியினுடைய வேட்பாளர் அதுக்கு ஒரு சான்று அதற்கு அதுக்கு முன்பாகவே வருட வருடம் நாங்கள் நடத்தக்கூடிய பெருநிகழ்வுகள்லாம் இருக்கு மாவீரர் நாள் இருக்கு தலைவர் பிறந்தநாள் இருக்கு அதை தாண்டி வந்து ஒவ்வொரு தலைவர்கள் நான் கேட்குறது இந்த பரப்புரை காலத்தில் கேட்குறேன் இல்லை பரப்புரை காலங்கள்லையும் சரி பெரிய கூட்டங்கள் வரதான் செய்து இப்போ எப்படின்னா முன் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் பரப்புரை வந்து அந்த மேடை போட்டு பேசுவாங்க ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மேடம் பின்னாடி போட்டு பேசுவாங்க பொதுமக்களும் தொண்டர்களும் அதுக்கு வந்து ரொம்ப தயாராக இருப்பாங்க ஒரு பெரும் திரளான கூட்டம் கூடும் அதுக்கு நிகரான கூட்டம் தான் இப்போ இப்போ என்னென்னா ஒவ்வொரு பகுதி அப்படிங்கவும் அந்த க்ரௌட் வந்து ஸ்பிளிட் ஆகுது வாகனத்தில் பரப்புரை செய்கிறாரு அவர் அங்கே இருக்கிற மக்கள் இடத்துல பேசுகிறாங்க கட்சிக்காரங்க திரண்டு நிற்கிறாங்க கூட்டம் வந்து எப்போவுமே குறைகிறது இல்லை அதுவும் இந்த முறை குறிப்பிட்டு சொல்லணும்னா பகல் வேலைகளில் நடக்கக்கூடிய வெயில் அடிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பகல் வேலைகளில் நடக்கக்கூடிய பிரச்சார கூட்டங்களுக்கே வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் கலந்துக்கிறாங்க ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா நாம் தமிழர் பேச்சாளர்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதம் அப்படின்ற ஒரு பார்வை எப்பவுமே இருக்கும் ரொம்ப குறிப்பாக கட்சியிலிருந்து வெளியேறிய நபர்கள் கூட கட்சியில் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக திகழ்ந்தவங்க தான் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில முகங்கள்லாம் கட்சியை விட்டு விலகி இருப்பது அல்லது பேச்சாளர்கள் இல்லாமல் போனது அப்படிங்கிறது கடத்தில் பிரதிபலிச்சா அவர்கள் இல்லாத போன அந்த ஃபீல் எட்டு எடுத்து உணர்றீங்களா நீங்கள் இல்லை அந்த மாதிரி எதையுமே நாங்கள் உணரல என்ன சொல்ல போனால் முன்பை விட ரொம்ப உத்வேகமாக பேசக்கூடிய புதிய புதிய தம்பிகள் ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு பகுதிகள்லையும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் வர்றாங்க அவங்க தங்களுடைய பகுதிகளையும் முன்னெடுத்து பார்த்துக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க என்ன சொல்லப்போனால் ரொம்ப நல்லா பேசி வர்றாங்க அவங்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றமாக தான் தெரியுது அந்த வெற்றிடத்தை நாங்கள் எந்த விதத்துலையுமே உணரலை எதையுமே நமக்கு இழப்பாக தெரியல அரசியலில் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறதும் பின்பு விலகி போகிறதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு நடைமுறை சாதாரணமானது அது அந்த கட்சிக்கு பெரிய அளவில் பாதிப்பு எதையும் ஏற்படுத்துவதில் நமக்கு குறிப்பாக அந்த மாதிரி ஒன்றும் இல்லை துருவனவர்களுடைய பரப்புரை காலத்தை நான் கவனித்தேன் நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படிங்குறதே நான் பார்த்தேன் இலவசங்களை மிக குறிப்பா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குடும்பத்துக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு அதிமுக சொன்னதையோ ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை நான் பெண்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு மூக்க அவர்கள் சொன்னதையோ ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணிருந்தீங்க இது பெண்களை வந்து அடுப்பங்கரையோடு அமைக்கி விடுவதற்கான ஒரு செயல்முறைன்னு சொல்றீங்க எதனால அப்படி சொல்றீங்க இல்ல அதுதான் இப்போ இந்த திட்டங்கள் இந்த உரிமை தொகை அப்படின்னு பேர் வைக்கிறாங்கல்ல பேர் மட்டும்தான் அது அப்படி இருக்கும் இந்த திட்டங்கள் பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் ஒரு பன்னாட்டு சமூகத்தின் முன்பு நடந்துகிட்டே இருக்கு யூஎன்ல இதை பற்றின ஒரு பெரிய டிஸ்கஷன் கிட்டத்தட்ட இருபது வருடத்திற்கு மேலே போயிட்டு இருக்கு குடும்ப இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் கொடுக்கலாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய தரப்பும் கொடுக்கலான்னு சொல்லக்கூடிய தரப்பும் இருக்கிறாங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்பும் இருக்கிறாங்க இதில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தரப்பு சொல்லக்கூடிய வாதங்கள் இந்த மாநிலத்திற்கும் நாட்டுக்கும் பொருந்தது தானா நூறு சதவீதம் பொருந்தது இன்னமும் பெண்ணடிமைத்தனம் மிஞ்சி இருக்கிற நாடு தான் இது இன்னமும் பெரும்பகுதியான பெண்கள் கிராமங்களில் இருக்கிற நம்முடைய தாய்மார்கள் அடுப்படையை விட்டு வெளியில் வராத ஒரு சமூகமாக தான் இருக்கு இன்னும் சிறுமி கற்பழிக்கப்படுகிறாள் சாதி சொல்லி ஒரு ஒரு பெண் இன்னமும் தலையில் அமர வைக்கப்படுகிறாள் இப்போது அதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சொல்லுது கிட்டத்தட்ட அறுபது கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் உலகளாவிய அறுபதுக்கும் மேற் அறுபது கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பிரச்சனைனால் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களால் வெளியில் அவங்களால வந்து பெரிய அளவில் எக்ஸ்போஸ் ஆக முடியல தாங்கள் செய்கிற வேலைகளில் கவனம் செலுத்த முடியல அந்த மாதிரி நிறைய இடர்பாடுகள்லாம் இருக்கு அதை தாண்டி நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா இப்போ ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறீங்கல்ல இது எந்த வகையில பின்னுக்கு இழுக்குது பெண் சமூகத்தை அப்படின்னா இப்படி யோசிச்சு பார்ப்போம் ஒரு முப்பது வருடத்திற்கு முன்பு முதல் தலைமுறையாக நம்முடைய வீட்டில இருந்து நம்முடைய அம்மாவோ சின்னம்மாவோ யாரோ பள்ளிக்கு போய் படிச்சிருப்பாங்க கல்லூரி போய் படிச்சிருப்பாங்க அதன் மூலமாக ஒரு நல்ல வேலை கிடைச்சிருப்பாங்க அரசு வேலையில இருந்திருப்பாங்க தன்னுடைய குடும்ப சுற்றுச்சூழலை குடும்பத்தை பெருக்கி இருப்பாங்க நல்ல இப்போ நல்ல சொசைட்டில ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க ஸோ இந்த முன்னேற்றம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க இந்த பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா வீட்டில் இருங்க நான் பணம் தரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அல்லது வீட்டில் இருக்கவங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த க்ரோத் இருந்திருக்குமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க இருந்திருக்குமே

தள்ளி போலையா இல்ல இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு நான் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் எங்களுடைய ஆட்சி செயற்பாட்டு வரையில கொடுத்துருக்கோம் போன முறையே கொடுத்துருக்கோம் அது சிலரால் விமர்சிக்கப்பட்டது அதுக்கு நிறைய பதில்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆடு மாடு வளர்ப்பு முறை அப்படிங்கிறது வந்து உலகின் பல்வேறு நாடுகளில் கடைபிடிக்கப்படுகிற ஒரு முறை தான் சொல்ல குறிப்பிட்ட மிகச்சில நாடுகளில் பெரிய பொருளாதார லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பாகவும் ஒரு திட்டமாகவும் இருக்கு இன்டகிரேட்டட் ஃபார்ம்ஸ் இருக்கு இன்னும் சொல்லணும்னா பால் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு ஒரு பொருளினுடைய உணவுப் பொருளினுடைய சந்தை மதிப்பு என்னவா இருக்கு இங்கே அப்படின்னு பார்க்கணும் பால் பொருட்களுடைய சந்தை மதிப்பு அதிலிருந்து தயாரிக்கக்கூடியது பாடு மாடு அதனுடைய மாதிரி ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவில் பணம் புழங்கக்கூடிய ஒரு சந்தை இந்த இந்த சந்தைக்கு நீங்க வந்து உங்களுடைய குடிமக்களை இது இது இந்த ஃபார்ம்ஸ்க்குள்ள வேலை பார்க்கற வைக்கிற முறை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா உங்களுக்கு ஏன் இது வந்து பிற்போக்குத்தனமாக தெரியுது அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறோன்னு சொன்ன உடனே நம்ம மனதில் ஒரு பின்பம் வரும் ஏன்னா அது நம்மளுடைய கடந்த கால பின்பம் ஒரு ஒரு கால்ச்சட்டையை போட்டுக்கிட்டு அல்லது ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு கையில் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு மேய்க்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் வந்து போகுது அது அப்படி இல்லை இவ்வுலகம் உலகம் இன்றைக்கு அப்படி இல்லை அப்படி இயங்கலை உலகில் ரொம்ப ஹைட் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஆடு மாடு மேய்க்கிற இன்டக்ரேட்டட் ஃபார்ம்ஸ் இருக்குது அதுலேருந்து உற்பத்திகள்லாம் இருக்குது அது ஒரு நல்ல தொழில்முறை இந்த மண்ணுக்கு ஏற்ற தொழில்முறை அப்படிங்கிற போது அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதிலிருந்து தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் பொருளீட்டுவது எந்த விதத்தில் பிற்போக்குத்தனமாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஆடு மாடு மேய்க்கிறது பிற்போக்குத்தனம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிட்றது இங்கே இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் பிஜேபியினுடைய அரசு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய இந்தியா முழுவதும் கிளப்புற பகுதி நான் வந்து முற்போக்குவாதி மாட்டுக்கறி சாப்பிடுவேன் சொல்லி போராட்டம் இல்லையா அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க உணவு என்பது அவரவர் உரிமை இப்ப மாட்டுக்கறி சாப்பிடுறது ஒரு முற்போக்கு முற்போக்குத்தனத்தினுடைய அடையாளம் அப்படின்னா மாடு மேய்க்கிறதும் மாடு மேய்க்கிறதும் முற்போக்குத்தனத்தினுடைய அடையாளம் இல்லையா கல்வியை விட்டு நாங்கள் எங்களுடைய ஆட்சி செயற்பாட்டு வரையிலவே ஆடு மாடு வளர்த்தல் விவசாயம் அரசு பணி என்பதை எல்லாம் தாண்டி ச த சரியான தரமான இலவசமான கல்வியை கொடுப்போம் சரியான தரமான மருத்துவமான மருத்துவத்தை கொடுப்போம் உலகத்தரத்தில் கொடுப்போம் அப்படின்னு தான் ஆட்சி செயற்பாட்டு வரைகளில் நாங்கள் கொடுத்துருக்கோம் கல்வியை தவிர்த்து விட்டு ஆடு மாடு மேய்க்க வாங்கன்னு எந்த காலகட்டத்தையும் நம்ம அழைச்சதில்லை சொன்னதும் இல்லை இல்லை இப்போது அதை தான் கேட்குறேன் இப்போ அந்த குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகையாக ஆயிரம் கொடுக்கறதுல அவங்க வந்து அடுத்த நகர மாட்டாங்க அது ஒரு பிற்போக்குத்தனமானது நீங்கள் எப்படி ஒரு முன் வைக்கிறீங்க இல்லை அதுதான் சொல்கிறேன்னு அவ் அந்த மாதிரி ஒன்று நடந்து இருந்தது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா எத்தனை பெண்கள் என்ன ரேஷியோவில் வெளியில் வந்திருப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும் அதுதான் இதுல மிக முக்கியமான கூறு பெண்ணடி இன்னமும் இந்திய நாட்டுல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலான பெண்கள் பொதுவெளிக்கு வரவில்லை அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எடுத்த ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது ஒரு சமூகத்தை முன்னேற்றுவது என்பது ஒரு 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 சமூகத்தின் முன்னேற்றத்தை அளவிட வேண்டுமென்றால் அந்த சமூகத்தில் பெண்கள் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை வைத்து அளவிட முடியும்னு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் சாதி ஒழிப்பினுடைய முக்கியமான கூறாக கூட பெண்ணிய விடுதலையை அவருடைய தீசிஸில் அவர் சொல்கிறார் அப்போது ஒரு உண்மையிலேயே நீங்கள் பெண்களை முன்னேற்ற வேண்டும் பெண் சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்று உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் நீங்கள் அரசியலில் அதிகாரத்தை நோக்கி அவர்களை தள்ளி சரிவாதி கொடுத்துருக்க வேண்டும் அதுதான் முறையான ஒன்று அதைத்தான் நாம் தமிழர் கட்சி செய்து அதுக்கும் நான் உங்களுக்கு நிறைய காரணங்கள் சொல்ல முடியும் இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜிஎஸ்டி சம்பந்தமான கூட்டத்தொடர் நடக்கிற போது நாப்கினுக்கு பனிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிச்சாங்க விதிச்சாங்க அதை அத்தியாவசிய பொருட்கள் இருந்து வெளியில் எடுத்து விட்டாங்க அதே சமயம் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒப்பனை பொருட்களான பொட்டு அதுவும் இல்லாமல் மஸ்காரா போன்ற அழகு சாதன பொருட்களை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் சேர்த்து அதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ பண்ணாங்க ஒரு வருஷம் கிட்டத்தட்ட நாடு முழுவதும் இதற்கு எதிரான பிரச்சாரங்கள் நடந்தது போராட்டங்கள் நடந்தது இன்னும் சொல்ல போனால் திருச்சி எம்பி சிவா மதிப்பெருக்கு சிவா அவர்கள் கூட பேசினதாக ஒரு காணொலி இருக்குது அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் இப்போ என்ன செய்தி அப்படின்னா அதுவும் இல்லாமல் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு பெண் கூட நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து போராடினாங்க ஒரு வருஷம் போராடி கிட்டத்தட்ட எலெக்ஷன் பக்கம் வரும்போது அந்த ஜிஎஸ்டியை வந்து கேன்சல் பண்ணுறாங்க நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்றம் இதை செய்து இப்போ இப்போ நாப்கின்ங்கிறது எவ்வளோ அத்தியாவசியமான பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அத நீங்க டாக்ஸ் கூட போடுங்க அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலேருந்து எடுத்து விடுறது அப்படிங்கிறது எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த மாதிரியான தன்மை இந்த மாதிரியான வெளிப்பாடு ஏன் ஏற்படுது அப்படின்னா பெண்கள் தங்களுடைய உரிமை பற்றி பேசுவதற்கு போதிய அளவில் அங்கே இல்லை தான் இது ஒன்று மட்டும் இல்ல முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நாலு வருஷமா இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு லாங் டிஸ்கஷன் போகுது சரியா இன்ன வரைக்கும் அது கிடைச்சப்படும் அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இப்போ ஒருவேளை அந்த முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கற அதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் உண்மையிலேயே சரிவாதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெண்களாக அமர்ந்திருப்பார்கள் என்றால் அது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல அமர்ந்திருப்பாங்க அது ரொம்ப எளிமையாக கிடைச்சிருக்கும் இந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் போடணும் கூட என்ன வந்திருக்காரு என்ன உண்மையிலேயே பெண் சமூகத்தை முன்னேற்றுவது என்பது பெண்களை அரசியலை நோக்கி நகர்த்துவதுதான் அதிகாரத்தை நோக்கி நகர்த்துவது தான் அதன் மூலமாகத்தான் ஒரு சமூகத்தை சிறந்த சமூகமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் நீங்க நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கக்கூடிய முடிவை கூட தனிப்பட்ட நபர் அருள்மிகுரமன் எப்படி பாக்கிறான் அப்படிங்கறத தாண்டி கட்சி சார்ந்து பார்ப்போம் திரு ஆர் ராஜா அவர்களோ அல்லது திமுக வச்ச தமிழ் பிரசனா போன்றவர்களோ இதை குறித்து விவாதம் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா வெறும் இருக்கிறவங்க எப்படி வேணா ஆட்டலாங்க என்ன இருக்கிற கரண்டி தான் பக்குவமா ஆட்டணும் வெற்றி பெறணும் தேர்தல் அப்படிங்கறதுதான் அடிப்படை நோக்கம் அதிகாரம் கையளிக்கப்படணும் அதன் மூலமா மக்கள் நன்மை செய்யணும் வெற்றி பெற முடியாதவங்க யாரை நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன் திமுக பெண்கள்னா திமுக ஜெயிக்காதா சரிபாதி பெண்கள்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா பெண்கள் தங்கள் கொள்கையின் மீது தங்கள் கட்சி மீது தங்கள் சின்னத்தின் மீது தங்கள் கடந்த கால ஆட்சியினுடைய சாதனைகளின் மீது நம்பிக்கை இல்லாமல் பெண்களை நிறுத்தி விட்டால் திமுக சரிபாதி கொடுத்து விட்டால் திமுக தோற்றுவிடும் என்று அவர்கள் நினைக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது வல்லது அது அது கடமை சமபாலினத்தை இன்னும் சொல்ல போனா இப்ப நான் சொல்றேன்னு இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஆறாம் தேதி நம்ம ஓட்டு போட போறோம் இந்த தேர்தலில் ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை விட தமிழகத்தில் பெண் வாக்காளர்கள் பத்து லட்சம் அதிகம் இந்த பத்து லட்சம் பேரும் அதிகபட்சம் எந்த எந்த ஜெண்டர் ஜெண்டருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு ஒன்று இருக்கு ஆண்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அவங்களுக்கான உரிமையை அவங்க பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற நான் பெண்களுக்கான உரிமையை பெண்கள் பேசிட்டு போட்டுமே யாரை நீங்க அதிகாரத்தை நீங்க நகர்த்த போறீங்க நம்மை சுற்றி இருக்கிற பெண்கள் நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பெண்கள் அக்கா தங்க இவங்கள தானே இது ஆரோக்கியமான போக்கு நான் வரவேற்கிறேன் ஆனா இது உரிமை தொகை கொடுக்கறதுனாலேயே நீங்க வந்து இலவசம் அல்லது திராவிட கசம் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்திற்காக எதிர்க்கிற மாதிரி தான் தெரியுது கிடையவே கிடையாது நீங்க வாஷிங் மிஷின் இலவசமா தரேன்னு சொல்றாங்க என்ன வாஷிங் மிஷின் ஒரு வாஷிங் மிஷின் குறைஞ்சது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபான்னு வச்சுப்போம் ஒன்றரை கோடி ரேஷன் கார்டு இருக்கு நீங்க ஒன்றரை கோடி வாஷிங் மிஷின் கொடுக்கணும் இப்போ ஏற்கனவே அஞ்சு லட்சம் கோடி கடனில் வச்சிருக்கீங்க பணம் எங்கேருந்து உற்பத்தி பண்ணுவீங்க பணம் எங்கேருந்து எடுப்பீங்க எப்படி வாஷிங் மிஷின் கொடுப்பீங்க இன்னமும் தண்ணீர் குழாய் இணைப்பு இல்லாத எண்ணற்ற வீடுகள் இருக்கு சரிங்களா எத்தனையோ கிராமங்கள் இருக்கு எத்தனையோ தூரம் நடந்து தண்ணீர் எடுத்துட்டு வரக்கூடிய சூழல் இன்னமும் இருக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் வாஷிங் மிஷினை நீங்க நகர்த்துறீங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வெளிநாடு இந்த இந்த மாதிரி திட்டங்கள் வெளிநாடுகளில் இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட சில நாடுகள்ல இருக்கு நம்ம இல்லைன்னு மறக்க முடியாது ஆனா அவங்க தரக்கூடிய பொருளுடைய தரம் என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இப்போ திட்டங்கள் ஒரு சமூகத்தை முன்னேற்றுவது அப்படின்னா இப்போ காமராசர் ஆட்சி காலத்தில் அணைக்கட்டுகள் கட்டப்பட்டது பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது பெரும்பெரும் தொழிற்சாலைகள் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நிறுவப்பட்டது இன்றமும் அதனால் பயனடக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க எத்தனையோ வருஷம் கடந்தும் அது திட்டம் அது சமூகத்தை முன்னோக்கி நகர்த்துவது அது முன்னேற்றுவது இப்போ நீங்க போன ஆட்சி காலத்தில் கொடுத்த மிக்சியும் ஃபேன் கிரைண்டர் எங்க இருக்கு கைலாங்கடையில தானே இருக்கு நான் மிக்சி ஃபேன் கிரைண்டர் நீ கொடுப்பதற்கு பதிலாக அதனை அவனே வாங்கி கொள்கிற அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான வேலையை தான் ஒரு அரசு பார்க்கல அத செய்யணும் அதை மாற்ற கருதே இல்லை ஏன்னா உங்களுக்கு எளிமையா கிடைச்சதுனால அத வாங்குறோம்னா நீங்க ரொம்ப கொச்சையா பாக்கிறோம் வேலையாய கிடையாது ஒரு தொலைக்காட்சி இருக்கு பழைய காலங்கள்ல எயிட்டீஸ் நைன்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்ல போய் பாப்பாங்க அது ஒரு சுயமரியாதை இழுக்குன்னு நினைச்சதாங்க இப்ப எல்லார் வீட்டுக்கும் தொலைக்காட்சி பிறகு அதில் செய்திகள் பாக்கிறான் அதனால தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பாக்கிறேன் அதுல என்ன உங்களுக்கு தப்பு நான் என்ன சொல்றேன் இல்ல இல்ல நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் ஒரு விஷயம் என்னன்னா அதை வாங்கக்கூடிய நபர்களை கொச்சையாக பார்க்கிற மனநிலை எங்களுக்கு கிடையாது ஓகே நாங்க என்ன சொல்றோம் அவரோட வரிப்பணமா அவன் பாக்குறான் அதுதான் அந்த காரணம் பல இடங்கள்ல சொல்லப்படுது வரிப்பணமா தான் பார்க்கறான் ஆனால் அதே வரிபணத்தை கொண்டு இந்த நாட்டில் செய்யப்பட வேண்டிய அடிப்படை வசதிகளே அடிப்படை தேவைகளை இன்னும் தொக்கி நிக்கிது இன்னும் எஞ்சி இருக்கு மாற்று கருத்து ஆஹ் சரியா அடிப்படை தேவைகளான கல்வி மருத்துவம் தூய குடிநீர் எல்லாவற்றையும் நீங்க வியாபாரம் ஆகிக்கிட்டீங்க இப்போ தனியார் பள்ளிக்கு ஏன் போறான் அரசு பள்ளியில நல்ல நல்ல கல்வி தரமா இல்ல தரமா இல்ல மருத்துவமனையும் அதே கதை இப்போ இந்த வரி வச்சு நீங்க முதல்ல இந்த வேலையை செய்யலாம் ஒன்னு இந்த வரி மூலமாக பொருளீட்டக்கூடிய இந்த இந்த பணத்தின் மூலமாக நீங்க விலைவாசியை குறைக்கலாம் உங்களுக்கு கட்டுப்பட்டு வரக்கூடிய அந்த அந்த குறிப்பிட்ட பகுதிகளின் மீது நீங்கள் தாராளமாக விலைவாசியை குறைக்கலாம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா குறைக்கிறதுக்கு பதிலாக நீங்க விலைவாசியை குறைங்க நீங்கள் பெட்ரோல் விலையை முடிஞ்ச அளவுக்கு குறைங்க நீங்கள் மற்ற மற்ற பேருந்து கட்டணத்தை குறைங்க பால் கட்டணத்தை குறைங்க இப்போ ஒரு ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் உங்களுக்கு கொடுக்க முடியுது அதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னா அந்த பணத்தை நீங்கள் இதில் டேலி பண்ணலாமே விலைவாசியை குறைச்சி ஏன் அதை பண்ணுறது அப்போ தேர்தல் நேரத்துல இது அறிவிக்கப்படுவதற்கான காரணம் என்ன இப்ப அஞ்சாண்டு காலம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்கல்ல அந்த சூழல்ல நீங்க அதை செய்யல எல்லாமே கவர்ச்சி தான் இப்போ தேர்தல் நேரத்துல வந்து கவர்ச்சிகரமான இந்த இந்த திட்டங்களை காட்டி இந்த பணம் தரம் பாருங்க அப்படிங்கறத காட்டி அவங்க வாக்கு வாங்குறதுக்கான ஒரு கொச்சையான வேலை தான் இது இது மக்களை தன்மானத்தோடு சுயமரியாதையோடு பார்க்குறவர்கள் செய்கிற வேலை இல்லை அப்படிங்கறதான் நம்மளுடைய வாதம் நீங்க இப்போ குறிப்பிடும் போது கூட நாப்கின் பத்தி பேசுறீங்க சமீபத்தில் நாம் தமிழக சேர்ந்த பேராவரண திலீபன் அவர்கள் பேச்சாளராக அறியப்பட்ட ஒரு நபர் பிரபலமான ஒரு பேச்சாளர் அவர் வந்து நாப்கின் இலவசமா கொடுக்குறாங்க இந்த மாதிரியான இழிநிலையா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அடுத்தடுத்து அவர் ஒன்றுமே ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு அப்படி என்ன இழிவு ஏன் பெண்களுக்கு அதுவும் கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு நாப்கின் கொடுக்க கூடாது இல்ல இல்ல அவர் அதை இழிவுன்னு சொல்லலை அவரு அந்த அந்த பேச்சு நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா அந்த பேச்சு முழுவதுமே இலவசம் அப்படிங்கிற தன்மைக்கு எதிரான ஒரு மனநிலையில இருந்து பேசப்பட்டதுதான் இப்போ நமக்கு என்ன இலவசம்னு எதை சொன்னாலுமே எதிர்க்கணும் மனநிலைக்கு வந்துட்டீங்க அப்படி எல்லாத்தையுமே நீங்க எதிர்க்கிறீங்க இல்ல 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 நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மறுபடியும் அதேதான் தான் சொல்கிறேன் தேர்தல் அறிக்கையில் இலவச நாப்கின்னு நீங்கள் அறிவிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு கவர்ச்சி அந்த நேரத்தில் நீங்கள் அறிவிக்கிறீங்க நீங்கள் ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறீங்க ஏற்கனவே அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது தடையற்ற முறையில் அப்படின்னா நீங்கள் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா அப்போ நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னா அது சரியாக செயல்படுத்தப்படலைன்னு அர்த்தம் அதை நீங்கள் தேர்தல் அறிக்கையில் இலவசம்னு அறிவிக்கிறீங்க ஒன்று ரெண்டாவது நாப்கின் பயன்பாட்டுக்கும் பெண்களை பற்றிய இந்த மாதிரியான குறைவான அபிப்பிராயங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியில் யாரும் வந்து குறைந்தபட்ச கூட ஒரு அறிக்கை இல்ல இல்ல அதை பேசப்பட்டது கண்டிக்கப்பட்டது சொல்லப்பட்டது அண்ணன் சீமான் அவர்கள் கூட ஒரு ஒரு இதுல சொல்லியிருக்கிறாங்க ஒரு அந்த சேனல் எனக்கு சரியான நினைவுல சொல்லியிருக்கிறாங்க அது கண்டி கண்டிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க விஷயம் என்ன அதுல அப்படி அப்படின்னா இப்ப இலவசங்களுக்கு எதிரான தன்மைன்னு ஒன்னு இருக்குது இந்த தன்மை வந்து இப்ப நம்ம என்ன கேட்கறோம் அப்படின்னா இப்ப இப்ப ரொம்ப எளிமையா கேட்கறதுதான் அது இப்ப அரசு மருத்துவமனையில ஒரு அமைச்சரோட மகன் வந்து சிகிச்சை எடுத்துப்போனா நீங்கள் நடத்த உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே தான் அந்த அந்த அரசு மருத்துவமனை நடக்குது அங்கே ஏழைகள் பாமரர்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறாங்க உங்கள் வீட்டு பிள்ளைகள் நீங்களும் வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்வதில்லை இதை தான் கல்வி நிறுவனங்களுக்கும் அப்போது இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு எல்லாமே ரெண்டாம் தரமாக இருக்குது ஆட்சியாளருக்கு எல்லாமே முதல் தரமாக இருக்குது இந்த வேறுபாடு இருக்குல்ல இந்த வேறுபாடு ரொம்ப மோசமானது இந்த வேறுபாட்டின் அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு வந்து இலவசமாக தர்றோன்னு சொல்கிறதோ இல்லை வந்து நீங்கள் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அது அத்தியாவசிய தேவைன்னு தானே சொல்கிறீங்க அத்தியாவசிய தேவை தான் அதை கொடுக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை தான் அதை இலவசம்னு அந்த டேம்க்குள்ளே நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன் ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்குறேன் நீங்கள் மிக்ஸியும் ஃபேனும் கிரைண்டரும் வாஷிங் மிஷின் கொடுப்பீங்க இதையும் இலவசம்னு சொல்லுவீங்கன்னா ரெண்டும் ஒன்றா அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இதை ஒரு ஒரு பெரிய பாறாங்கல்ல நகர்த்துறதுக்கான வலிமை இருக்கும்போது கூழாங்கலோட போய் சண்டை போட்டுட்டு இருக்கு நான் இங்கே இன்னொரு துணைக்கிறோட நான் முன்வைக்க விரும்புகிறேன் இப்போ இந்த விஷயம் கூட பார்த்தீங்கன்னா திமுக தான் அந்த தேர்தலில் இருக்கிற சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இலவச நாப்கின் அப்படிங்கிற விஷயத்தை ஸோ திமுக என்ன கொண்டு வந்தாலும் திமுக என்ன பேசணும் எதிர்க்கிறது தான் நாம் தமிழ் கட்சியோட அஜெண்டாவாக இருக்குது பிஜேபியோ அல்லது அதிமுகவையோ கடுமையாக எதிர்க்காமல் ரொம்ப சாஃப்டாக அணுகிறது திமுக பத்தாண்டு காலம் ஆட்சியிலேயே இல்லை ஆனா அவங்கள கடுமையாக விமர்சிக்கிறது எந்த வகையில் நியாயம் இல்ல இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய முறை கேட்குறாங்க நம்மளை பொறுத்த வரைக்குமே திமுக அதிமுக என்கிற இரண்டு திராவிட அரசியல் கட்சிகளுமே சம வைத்து பார்க்கப்பட வேண்டியது தான் அதாவது திமுகவும் திராவிட கட்சி அதிமுகவும் திராவிட கட்சிங்கிறீங்க அவங்க சொல்லிக்கிறபடி அது திராவிட கட்சி நீங்கள் பொதுமக்கள்கிட்ட கேட்டாலே இந்த திராவிட கட்சிங்கிற லேயரில் வராது அதிமுக அவங்க வந்து பட்டை போட்டுட்டு காலைல வந்து கும்பிட்டுட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க அது நமக்கு அது அது அவங்க பிரச்சனை அது ஆனால் பொதுவாக சொல்லப்படுவது என்ன ரெண்டு பேர்லேயும் திராவிடம் இருக்குல்ல திராவிட கட்சிகள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு கட்சிகள் இந்த ரெண்டு கட்சிகளுடைய ஆட்சி காலங்கள் இந்த ஆட்சி காலங்களில் ஏற்பட்ட அழிவுகளும் இழிவுகளும் கேடுகளும் அப்படிங்கிறது வந்து அரசியல் தளத்தில் என்றைக்குமே இன்றளவும் நிலையானதாக இருக்குது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது சாட்சியங்கள் இருக்குது இப்போது விமர்சனம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு கட்சிகள் மீது சரிசமமாகத்தான் விமர்சனம் வைக்கிறோம் அதே போல் ஏன் வந்து திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனம் பெருசாக தெரியுது மறுபடியும் மறுபடியும் அது பேசப்படுது பிரபல்யமாக இருக்குது அப்படின்னா இந்த தேர்தலிலும் சரி போன தேர்தலிலும் சரி தமிழகம் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய பிறழ்வுக்கு தயாராக இருக்கிறது அல்லது அதை தயார்படுத்துகிறோம் என்பது தான் நம்முடைய நிலைப்பாடும் அதுக்காக தான் வேலை பார்க்குற விஷயமும் திராவிடம் என்கிற ஒரு தத்துவம் ஒரு சித்தாந்தம் அதை எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க எனக்கு அதில் பெரிய மாற்று கருத்துக்கள் உண்டு அந்த குறிப்பிட்ட அந்த அரசியல் கொள்கையின் மீது ஐம்பது ஆண்டு கால ஐம்பத்தி நாலு ஆண்டு கால தமிழக அரசியல் சவாரி செஞ்சு வந்திருக்கு இது எனக்கு தேவையில்லன்னு நம்ம சொல்றோம் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டுறான் தமிழகம் அவ்வளவு மோசமா இருக்கா அவ்வளவு கொச்சையாக அவ்வளவு பீகாரை விடவும் உத்தரப்பிரதேசத்தை விடவும் தமிழக இன்னைக்கு திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு மோசமா இருக்கு எப்பவுமே பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் நம்ம ஒப்பீட்டுக்கு போயிருவோம் இந்திய ஒன்றியத்தை தான் சொல்றேன் ஐயா மணியரசன் சொல்றதுதான் நானுமே சொல்றேன் கடந்த ரெண்டாயிரம் ஆண்டு காலத்தில் எந்த இடத்துல பீகாரை விடவும் உத்தரப்பிரதேசத்தை விடவும் தமிழ்நாடு குறைஞ்சு போயிடுச்சுன்னு கேக்குறேன் இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகால வரலாற்றில் எந்த இடத்துல எப்போவுமே தமிழகம் மேலே தான் இருந்திருக்கு சரிங்களா விஷயம் என்ன அப்படின்னா இப்போது இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி காலங்களில் நீங்கள் எதுவுமே நடக்கலையான்னு கேட்டிங்கல்ல நடந்திருக்கலாம் நடந்திருக்கு அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் என்னென்னா அப்படி நடத்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்புகளோடு ஒப்பிடப்படும் போது கேடுகளோடு ஒப்பிடப்படும் போ ஒப்பிடப்படும் போது அது ஒரு விஷயமே இல்லைங்கிற அளவுக்கு சின்னதாகிடுது அவ்வளவு கேடுகள் அவ்வளவு ஊழல்கள் அவ்வளவு லஞ்சங்கள் அவ்வளவு ஆற்று கொள்ளை அவ்வளவு கனிம வளக்கொள்ளை அவ்வளவு தூரம் மத்திய அரசு மாநில அரசை சுரண்டுவதற்கான உரிமைகளை பறிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்தது அடிமை சாசனங்கள் எழுதி கொடுத்தது உரிமைகளை கொடுத்தது மீனவர் பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இனத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கு இந்த எத்தனை இல்லை அத்தனை பிரச்சனைகளுமே இந்த ஐம்பது ஆண்டு காலமாக வைத்துக் கொண்டு சிறுக சிறுக நகர்த்தி வேடிக்கை பார்க்கறதுக்குல்ல மாநில உரிமைகளை தன்னுடைய சொந்த லாபத்திற்காக இன்னும் சொல்ல தன்னுடைய பதவிகளுக்காக தன்னுடைய

கட்சிகளுக்கு உள்ள திரண்டு இருக்கக்கூடிய தமிழர்களா அல்லது வெறும் திராவிடமா அந்த பேரு தான் உங்களுக்கு பிரச்சனையா நான் கேட்கிறேன் நீங்களே ஒரு இடத்துல பேசிருந்தீங்க திராவிடர் கழகம் ஏன் தமிழர் கழகமா இல்ல திமுக ஏன் தமிழ்நாடு முன்னேற்ற கழகமா இல்லைன்னு கேட்டீங்க பேரு உங்களுக்கு பிரச்சனை தப்பு பண்ணலாமா அதுதான் விஷயங்க பேருன்னு சொல்றீங்கல்ல அது பேர் அல்ல ஒரு அடையாள சிக்கல் அடிப்படையில் மால்கம் லிட்டில் அப்படிங்கிறது தான் மால்கம் எக்ஸோட பேரு லிட்டில தூக்கிட்டீங்க ஏன் எக்ஸ் பின்னாடி வருதுங்கிறது ஒரு வரலாறு நீக்ரோவை நிகாஸ்னு வெள்ளையன் வெள்ளைக்காரன் கூப்பிட்றதுக்கும் தங்களுக்குள்ள நிகாஸ்னு கருப்பர்கள் கூப்பிட்டுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அது வெறும் சொல் மட்டும் மட்டுமல்ல அதுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இப்போ அது ஒரு பெரிய ஹிஸ்டரின்னு வச்சுக்கோங்களேன் திராவிடம் எங்க இருந்து வந்தது தோன்றியது எங்க இருக்கு இருக்குன்னு சொல்றாரு நமக்கு எதிரி தெலுங்கர்கள் கிடையாது பாஜக தான் வலதுசார சித்தாந்தம் நமக்கு எதிரி அப்படிங்கறத உன்வைக்கிறார் இப்ப நீங்க அதுக்குள்ள உடன்பட்டு போறீங்களா உடன்பட்டு போகின்றோம் உடன்பட்டு போகின்றோ மாற்று கருத்து கிடையாது திமுக சொல்வது போல அதிமுக சொல்வது போல தமிழ் மாநிலத்திற்குள்ளாக இருந்து இந்திய அரசியலை ஒப்பு நோக்குகிற பொது எதிரி பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரசும் தான் மாற்று கருத்து இல்ல ஆனா தமிழ் நிலத்திற்குள்ளாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற தன்மை என்கிற போது இங்கே நமக்கு திராவிட கட்சிகள் தான் எதிரியாக இருக்க முடியும் ஏனென்றால் காலம் இந்த நிலத்தை அவர்கள் தான் ஆண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு மாற்றாகத்தான் ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்த போது ஆண்டவர்களிடத்தில் பொறுப்பானவர்களிடத்தில் தான் நம்மளால சண்டை போட முடியும் நீங்க வந்து திமுக திராவிட கட்சின்னு தன்னை கிளைம் பண்ணிக்கிறது திராவிட இளவரசன் ஸ்டாலின் தன்னை நாங்கள் தான் திராவிடத்தை இன்றும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறோம் என்று திமுகவும் திமுகவை தாங்கி

எதிர்கால கனவு எவ்வளவு முக்கியமோ கடந்த கால வரலாறு அவ்வளவு முக்கியம் கிடையிறதுக்கு நான் என்ன சொல்றேன் கடந்த காலத்தில் இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அதை ஒத்துக்கிறீங்க அதான் சொல்றேன் எதிர்காலத்துல நீங்க தவறு செய்ய மாட்டீங்கன்னு சொல்ல முடியுமா நான் சொல்றேன் நான் வந்து எந்த ஜனதா கூட சமரசம் அடைந்தது இல்லை நான் இனியும் அடைய மாட்டேன் இன்னும் சொல்ல மக்கள் அரசியலில் தேர்தல் அரசியலில் இதுவரை சந்தித்த தேர்தலிலும் சரி இனி சந்திக்க போகிற தேர்தலிலும் சரி என் வாக்காளர்களுக்கு என் மக்களுக்கு நான் ஒரு பைசா பணம் தராமல் நேர்மையாக தேர்தலை அணுகுவேன் இதை திமுக சொல்ல முடியுமா அதிமுக சொல்ல முடியுமா அப்படி உங்கள் முன்னால் இது போல உட்கார்ந்து யாரோ ஒரு வேட்பாளர் திமுக அதிமுக வேட்பாளர் சொன்னா அதை மக்கள் நம்புவாங்களா

அந்த அரசியல் கட்சி சரியான கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு இவர்கள் கடந்த காலத்தில் பதிமூன்று நாளில் பதிமூன்று மாதங்களில் கலைந்த பாஜக ஆட்சியை ஐந்து ஆண்டுகள் தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியும் கால் காலூன்றுவதற்கு இவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் ஹெச் ராஜாவை சட்டமன்ற இருக்கிறார்கள் இப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு முரசொலியில் ஆர்எஸ்எஸ் சமூக இயக்கம் என்று எழுதியிருக்கிறார்கள் இத் இத்தனை உறவுகள் பாரதிய ஜனதா கட்சியோடு கடந்த காலங்களில் இவர்களுக்கு இருந்திருக்கு நான் கேட்கிறது ஒரே கேள்வி தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இப்படி செய்கிறான் இல்லையா இதே சித்தாந்தத்தோடு தான் இதே எண்ணத்தோடு தான் இதே அலைவரிசையோடு தான் கடந்த காலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது தோன்றிய நாள் தொட்டு அது அப்படி தான் இருக்கிறது தோன்றிய நாள் தொட்டு அவர்கள் அகண்ட பாரதம் பேசுகிறார்கள் தோன்றிய நாள் தொட்டு இந்துத்துவம் பேசுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாரதிய ஜனதா வந்து இந்து இந்தியாவை இந்து நாடுன்னு அறிவிக்கிறதுக்கு நாற்பது வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்க மத்திய அமைச்சரவை பங்கு வகிச்சீங்களா இல்லையா இல்ல நீங்க நான் ஒத்துக்கிறேன் இப்ப திருவனவர்கள் திமுக இவ்வளவு காட்டமாக வரலாற்று சான்றுகளோடு நீங்க அதே அளவு நீங்க பாஜக எதிர்ப்பீங்களா தாராளமா தாராளமா எதிர்த்து இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி என்பதற்கு முன்பிருந்தே இங்கே தமிழ் தேசிய அரசியல் பேசியவர்கள் அதற்கு முன்பிருந்தே வரலாறு தொடங்கிய காலம் தொட்டு இந்துத்துவ சித்தாந்தத்திற்கும் ஆரிய எதிர்ப்பிற்கும் தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட நிலம்தான் தமிழர் நிலம் வரலாற்று ரீதியாக சித்தர் தொடங்கி நம்முடைய பெரும் புலவர்கள் தொடங்கி சண்டை போட்டிருக்கிறாங்க எப்பொழுதுமே அந்த சண்டை இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஆரியத்துக்கும் தமிழ் தமிழ்நாட்டிற்குள்ள தமிழர்களுக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு நான் என்ன சொல்றேன் இந்த சண்டையை பயன்படுத்தி இந்த மேலாதிக்கத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று எங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறோம் என்று நீங்கள் சொல்லி எங்களை ஏமாற்றி விட்டீர்கள் நான் சொல்றேன் ரொம்ப சிம்பிள் கீழடி அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படுது தமிழர் நாகரிகம் என்பது உண்மையா பொய்யாது உண்மையா உண்மை சரி ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதை இந்து நாகரிகம்னு சொல்றது சொல்லுதா இல்லையா சொல்லுதா இல்லையா சொல்றாங்க அப்ப அது பொய் என்ன அளவில் அது பொய் நான் தமிழ் நாகரீகம் என்பதுதான் உண்மை என்று நம்புகிறவன் என்கிற பட்சத்தில் அவன் இந்து நாகரிகம் என்று எப்படி சொல்லி மடைமாற்றுகிறானோ திராவிட நாகரீகம் என்று நீங்கள் சொல்லி மடைமாற்றுகிறீர்கள் தமிழர் திருநாளை பொங்கல் என்று நான் நினைக்கிறேன் அதை இந்து பண்டிகை என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறான் திராவிட பண்டிகை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அவனுக்கும் உங்களுக்கும் எந்த இடத்திலும் வித்தியாசம் இல்லை திராவிடம்னா தமிழும் இல்ல அதுதான் அதுதான் நான் இது அது ஒரு பெரிய இப்போ என்ன அப்படின்னா திராவிடம்னா தமிழும் அடக்கம்னே வச்சுப்போம் இந்த திராவிடம்ங்கிறது என்ன முதல்ல என்ன திராவிடம்ங்கிறது என்ன அது ஒரு ஐடியாலஜியா இல்ல அது வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பா இல்ல அது லாங்குவேஜா அது என்னது இது அது இனமா என்னது என்னவா இருந்திருக்கு திராவிடம் என்பது நான் என்ன சொல்றேன் ஒரு ஒரு சொல்லுக்குள்ளாக ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தமிழர் என்கிற தேசிய இனத்தினுடைய எல்லாவற்றையும் அந்த சொல்லுக்குள்ளாக அடக்கிறது எங்களால் ஏற்றுக்க முடியாது பார்ப்பனர் அல்லாதவர்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட திராவிடம் அவங்க சொல்லக்கூடிய அப்போ பார்ப்பன பெண்மணியான அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாங்களே இப்ப திராவிடம் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் கலைச்சிருக்கீங்களா அவங்க அடிப்படை கொள்கையே எந்த சாதியை மறுத்துவிட்டு யார் எந்த சமூக சந்தவங்க வந்தாலுமே அவங்க திராவிடர் தான் அவங்க திராவிடர்கள் கூற்று இது திராவிடர் கழகத்தில் இன்ன வரைக்கும் ஒரு பார்ப்பனர் ஒரு பிராமின் உறுப்பினராக முடியாது அடிப்படை உறுப்பினராக முடியாது அப்போ அது என்னது இன்ன வரைக்கும் முடியாது ரொம்ப மோசமானது இந்த 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 ஒரு சித்தாந்த சண்டையை இந்த நிலத்தில் நிகழ்த்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த அரசியலை செய்கிறோம் நாங்கள் இதை மாற்றணும்னு விரும்புகிறோம் ஆள் மாற்றமெல்லாம் ஆரோக்கியமான அரசியல் எம்ஜிஆருக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் என்ன பிரச்சனை ஈகோ பிரச்சனை அதுதானே வெளிப்படையாக பேசுவோம் ஈகோ பிரச்சனை ரெண்டு பேருக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் இருந்தது என்ன அரசியல் தான் ஈகோ பிரச்சனை பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இருந்தது கூட ஒரு விதத்தில் அது வந்து சில ஒப்பீனியன்ஸ்ல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தது அதில் சிக்கல்கள் ஆமா அது கூட நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஒரே தத்துவம் திமுகவிலிருந்து மதிமுக பிரிகிறது திமுகவிலிருந்து அதிமுக பிரிகிறது தத்துவம் ஒரே தத்துவம் ஆட்கள் பிரிகிறார்கள் காலப்போக்கில் சிலர் கரைந்து போகிறார்கள் சிலர் எதிர்த்து கட்சி நடத்துகிறார்கள் தத்துவம் அப்படியே இருக்கிறது இந்த தத்துவத்தின் பேரால் செய்யப்படுகிற இந்த திமுக அதிமுகவினுடைய அரசியலில் எந்த மாற்றமும் இல்லை இங்கேயும் கொள்ள இங்கேயும் கொள்ள இங்கேயும் கொள்ள இங்கேயும் கொள்ள இங்கேயும் மாற்றமனல் அங்கேயும் மாற்றமனல் எல்லா கேடுகளும் சரிசமமாகத்தான் இருக்கிறது ஆள் மாற்றம் என்பது போலித்தனமானது நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த அரசியலை மாற்றணும்னு நினைக்கிறோம் ஒரு புதிய கொள்கை ஒரு மேம்படுத்தப்பட்ட அரசியல் வடிவத்தை நாங்கள் இந்த மண்ணில் செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம் அதற்காக தமிழ் தேசியம் என்கிற கொள்கை நிலைப்பாட்டோடு கொள்கை வடிவத்தோடு திராவிடத்தோடு தேர்தல் களத்தில் சண்டைப்படுகிறோம்

எங்களோட அண்ணன் வந்து ஏன் வந்து நீங்கள் சொல்கிற அந்த அந்த தொணியில் தெரிகிறாரு அப்படின்னா ஒரு வளர்ந்து வருகிற கட்சி ஒரு வளர்ந்து வருகிற கட்சியில் எங்களுடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவு சென்ற தேர்தல் களத்தில் எந்த அளவுக்கு விவாதிக்கப்பட்டது பேசப்பட்டதுன்னு நீங்களும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்களும் அது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடத்திருக்கீங்க நானுமே நிறைய இடங்களில் பேசியிருக்கேன் ஆட்சி செயற்பாட்டு வரைவு அப்படின்னு அதை தாண்டி அரசியல் களத்தில் நாங்கள் செய்யக்கூடிய பரிச்சாயத்த முயற்சிகள் குறிப்பா பொது தொகுதிகளல வந்து ஆதித் தமிழரை நிரதுவது பெண்களுக்கு சமயம் சரி சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிப் போறலாம் இப்போ இது எல்லாமே இல்ல உள்ள சேர்குது பொதுக்குழு இருக்கா இருக்கு அத சொல்லி வராது சொல்லி வர்ற இப்போ இந்த மாதிரியான பன்முக தன்மை இருக்குலையா இப்போ சுற்றுச்சுழல் பாசறை எட்டு வழிச் சாலைகளுக்கு தடை берது அதே போல வந்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் ஒரு கட்டணம் கட்டுவதற்கு எதிராக வழக்கு தொடுத்து வெற்றி பெறுது அப்படின்னா அதை யார் செய்ய அந்த பொறுப்பாளர் தான் செய்ய முடியும் இருக்குல்ல இந்த மாதிரியான தொடர்ச்சியான நல்ல திட்டங்களும் நல்ல செயல்களும் செய்யப்பட்டு கொண்டே வருது இப்போ இந்த பாசனை பொறுப்பாளர்களுக்கு சுதந்திரமா இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் கட்சி ஜனநாயகம்னு பேச நான் சொல்றேன் அது செய்ய முடியும் அதை தாண்டி இளைஞர் பாசலையும் நீங்கள் எடுத்துட்டாலும் சரி அல்லது கட்சியினுடைய உட்கட்டமைப்புகள் மாநில பொறுப்பாளர்கள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தன்னளவில் இயங்குவதற்கு அதாவது கட்சியினுடைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு கட்சியினுடைய கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டு தன்னளவில் இயங்குவதற்கு சுதந்திரம் பெற்றவர்கள் தான் ஆனால் ஏன் வந்து நீங்கள் சொல்கிறபடி சீமான் அண்ணனுடைய விஷயம் மட்டும் பெருசு படுத்தப்படுது அவர் மட்டும் காட்டப்படுறவர் அவர் தான் முன்னிலைப்படுத்த முன்னிலைப்படுத்தப்படுறார் அப்படின்னா அது மீடியா கொடுக்குற ஃபோக்கஸ் தான் அது மீடியா கொடுக்குற ஃபோக்கஸ் தான் இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் ரெண்டு பேர் வெளியில் வெளியேறினாங்க இல்லையா நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன் அவங்க இருக்கிற காலகட்டத்தில் கூட மீடியாஸில் அவங்க பேசிகிட்டு தான் இருந்தாங்க அவங்களும் பேரலெல்லாம் இருந்துகிட்டு தான் இருந்தாங்க இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நமக்கு நாளைகள் தம்பிகள் பேசுகிறாங்கன்னா அவங்களும் பேரலெல்லாம் மீடியாவில் இருந்துகிட்டு தான் இருக்க போகிறாங்க தலைவனுங்கிறவர் கட்சிக்கு ஒரு வாரம் தான் இருக்க முடியும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் விவாதிக்கலாம் எத்தனை பேர் வேறுமானாலும் கருத்து கேட்கலாம் முடிவு ஒருவர் தான் எடுக்க முடியும் இல்லை அவர் எப்படி அன்பான சர்வாதிகாரம்னு நாட்டில் அமல்படுத்துவோம்னு சொல்கிறாரோ கட்சியிலே ஒரு சர்வாதிகாரி போல தான் ஏங்குறாரு அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒன்றுமே இல்லைங்க அப்படி அப்படி இல்லை என்னளவில் இல்லை நான் ஒரு பதினோரு வருஷமாக அந்த கட்சியில் பயணிக்கிறேன் என்னளவு ரொம்ப திருப்தியாக இருக்கேன் ரொம்ப ஜனநாயகத்தன்மையோடு தன்மையோடு இந்த கட்சி இருக்குது அந்த மாதிரி அது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படி சொல்கிறவங்க எதன் அடிப்படையில்னு சொல்லணும் இப்போது நான் வந்து உங்களை ஒரு தவறு சொல்கிறேன்னா இதனாலன்னு சொன்ன அந்த மாதிரி எதாவது காரணம் இருக்கா சொன்னவங்கள்ட்ட அப்படி எதாவது சொல்கிறாங்களா அவங்க இதனால அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சமீபத்தில் கரூரை சேர்ந்த திமுகவின் வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது பதினோரு மணிக்கு பதவி இருக்கிறோம் பதினொன்று அஞ்சுக்கு வந்து நீங்க போய் மாற்றம் எடுத்துட்டு மழை வெல்லுங்க தடுத்தாங்கன்னா அந்த அதிகாரி எனக்கு ஃபோன் பண்ணுங்க அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் இதே குறித்து பல பேர் பேசிய விமர்சனம் பண்ணியிருந்தாங்க கமல்லாம் கூட ட்வீட் போட்டு போட்டிருந்தார் கமலை அவர் அரைவே காடுன்னு திட்டினார் பதிலுக்கு திரு சீமான அவர்கள் பரப்புரை கூட்டத்துல பேசுனது ரொம்ப வைரல் ஆச்சு நீ போய் அழுட்டு நீ போய் பாப்போம் நான் அங்க வந்து அண்ணன் சீமான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் மாட்டு வண்டியில மணல் அல்றதுங்கிறது சாதாரணமா கொடுக்க கொடுத்துருக்க கூட ஒரு உரிமை தான் அதுவே பல பேருக்கு தெரியலங்கிற கிராமத்து நபர்தான் தான் திரு சீமான் எப்படி அவர் தெரியாம போய் இல்லை அதுதான் அந்த மாதிரியான உரிமைகள் சில ஊர்களில இருக்கு மாட்டு வண்டியில மணல் அழுவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அனுமதிக்கப்படுவது எல்லாம் இருக்கு ஆனா இவர்களுடைய கடந்த காலம் நமக்கு தெரியும் இல்லையா இவங்க அப்படிப்பட்ட அல்ற நபர்கள் கிடையாது இவங்க பொதுப்படையா அப்படி பேசுறாங்க அப்படின்னா இதை எப்படி பேசியிருக்கணுங்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்கு கரெக்டான அதிமுக சேர்ந்த ஒரு நபர்

நீங்கள் வயலேட் பண்ணுறீங்க நீங்கள் அரசு கேந்திரத்தை நீங்கள் வைலேட் பண்ணுறீங்க அந்த அதிகாரியை நீங்கள் வைலேட் பண்ணுறீங்க அதை அப்படி சொல்ல தேவையில்ல உண்மையிலேயே அங்கே ஆற்றில் மணல் அள்ளுவதற்கு அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்றால் தாராளமாக இயற்கைக்கு பாதிப்பு வராத அளவிற்கு பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளலாம் அதில் நமக்கே எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஆனால் நாம் எதிர்ப்பது என்பது என்ன அப்படின்னா ஆ கட்டுப்பாடற்ற அளவிற்கு ஆற்று மணலை எடுத்து இங்கேருந்து சவுதி அரேபியாவுக்கு அனுப்புகிறது இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புறது லட்ச லட்சம் கோடிகளை கொள்ளையடிப்பது கனிம வளங்களை வெட்டி கடத்துவது இந்த ஏன் வந்து இது அப்படி தெரியுது அப்படின்னா இவங்க அதை கடந்த காலங்களில் தீவிரமாக பண்ணவங்க பண்ணவங்க அவங்க வந்து சொல்லும் போது எப்பொழுதுமே தப்பு பண்ணிட்டு திடீர்னு ஒருத்தன் ஏதோ ஒரு வார்த்தையை உதிர்க்கிறான்னா அதுவும் தப்புன்னு எல்லாருமே நினைப்போம் அதுக்கான நிறைய ப்ராப்ளம் திருந்தவே கூடாதா யாருமே வந்து கூடாதான் திருந்த கூடாது நான் சொல்ல திருந்தினா நல்லா இருக்கும்னு சொல்றேன் அவ்வளவுதான் வேற என்ன குளத்தூர்ல வந்து போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல கொஞ்சம் தேர்தலுக்கு நேரத்துல பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு திருவற்றியூர்ல போய் போட்டிடுறாரு திரு சீமான் அவர்கள் பல முக்கியமான ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க சீமான அவர்கள் வந்து வெளியில ஜாதி மதெல்லாம் பார்க்காதுன்னு சொன்னா கூட வேட்பாளர் நிறுத்துவது சாதிப்பாரு தான் நிறுத்துறாரு முக்கியமா திருவுற்ற நிறுத்ததற்கான காரணமே அங்கே நாடார் சமூகத்தின் வாக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க இதை மறுப்பீங்களா நாடார் சமூகத்தின் வாக்கு நிறைய இருக்கு அப்படின்னா நாடார் சமூகத்தின் வாக்கு இன்னும் நிறைய இருக்கக்கூடிய நிறைய தொகுதிகள் இருக்கே தமிழ்நாட்டில் அங்கே நின்றுக்கலாமே அதுவல்ல காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் கூட நம்ம கடலூரை தேர்ந்தெடுத்து நின்னோம் ஏன் கடலூரை தேர்ந்தெடுத்து நின்றோம்னா புயல்களால் பெருசாக பாதிக்கப்பட்ட ஒரு இது எப்பொழுதுமே அங்கே இயற்கை சீட்டங்கள் இருக்கும் எப்பொழுதுமே நிறைய ஆலைகள் ஆலைகளுடைய கழிவுகள் அதனுடைய சிக்கல்கள் ஆறு வந்து வற்றி போகிறது ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டு கடலூரில் மக்கள் எப்பொழுதுமே துன்பத்துக்குள்ளாகிற ஒரு ஒரு இடமாக அங்கே இருக்குது அப்போது பாதிக்கப்படுகிற மக்களுடைய பக்கம் நிற்பது தான் அறம் என்கிற அடிப்படையில் தே அந்த வேட்பாளர் கூட்டத்திலேயே ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்பாளர் கூட்டத்திலேயே அப்படி அறிவித்து தான் அண்ணன் கடலூரில் இருந்தார் இல்லைனா சம்பந்தமே இல்லாமல் போய் கடலூரில் நிற்க வேண்டிய தேவை யாருக்குமே இருக்காது இப்போ இங்கே திருவற்றியூர்ல என்ன பிரச்சனை அப்படின்னா திருவற்றியூரும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளும் குறிப்பாக அந்த பொன்னேரி நினைக்கிற பொன்னேரி தொகுதி தானே இந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் அதானி துறைமுகம் வருவதற்கான வாய்ப்பு இப்போ பொன்னேரியில் அந்த துறைமுகம் அங்க கட்டப்படுது அங்க உருவாக்கப்படுது அப்படின்னா அது பெரிய பேரழிவை சென்னைக்கே உண்டு பண்ணும் தான் எல்லா சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களுடைய கருத்துமே கரெக்ட் ஆனால் நிறைய இடத்துல சிக்கல் கூட தான் சிக்கல் அதுதான் சொல்றேன் நான் அதுதான் சொல்கிறேன் இப்போ சென்னை அப்படிங்கிற பட்சத்தில் நிர்வாக வசதிக்காகவும் இருந்தது இப்போ பக்கம் சென்னை அப்படிங்கிறது பக்கம் மற்ற விஷயங்களுக்கு எளிமையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் தலைநகரத்தில் இருக்கும்போது மற்ற இடங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவதும் மற்ற வேட்பாளர்கள் பிரச்சாரம் பண்ணுறதும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒன்று இப்போ என்ன அப்படின்னா அப்படி பார்க்குற போது பொன்னேரியில் நிற்க பொன்னேரியில் நிற்கலாம் அப்படின்னா பொன்னேரி தனி தொகுதி அப்போ நிற்பதற்கு வாய்ப்பு அது பக்கத்து தொழில்தான் இருக்குது அந்த பக்கத்து தொழிலையும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது ஏகப்பட்ட நச்சு விஷயங்கள் மண் மாசுபடுவது பொல்யூஷனு ட்ரா உட்கட்டமைப்பு வசதிகள் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் உண்டு ஆக பாதிக்கப்படுகிற நிலம் எங்கோ அங்கு நின்று நிற்பது தான் அடிப்படையாக நம்ம வந்து எவ்வளவு அது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒருத்தவன் ரொம்ப பாதிக்கப்படுறான்னா அவன் பக்கத்தில் போய் நிற்கணும்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த அடிப்படையான எண்ணம் தான் வேற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதான எதிரி அப்படின்னு நீங்க யாரை முன்னுறுத்த விரும்புறீங்க பிரதான எதிரி அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல்ல பிரதான எதிரிகள் அப்படின்னா ரெண்டு பேருமேதான் பாரதிய ஜனதா கட்சியும் அதே போல திமுகவும் அந்த கூட்டணி திமுக இந்த பக்கட்டு இவங்க ரெண்டு பேருமே நமக்கு பிரதான எதிரிகள் தான் இதுல வந்து இவங்க குறைஞ்ச கட்சி நிதியா நீங்க குறிப்பிட்டு சொல்ல முடியுமா இவங்கதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பிரதான எதிரி அதன் பிறகுதான் மற்றவர்கள் அப்படின்னு இல்லை அது ஒன் டூன்னு அது ஆர்டர் பண்ணுறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை நமக்கு என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை விழுங்கிடுச்சு கிட்டத்தட்ட இவர்கள் கொண்டு வந்த எந்த திட்டத்தினாலும் மக்கள் துளி அளவு கூட பயனடையவில்லை பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி நீட்டு வேளாண் சட்டங்கள் இது எல்லாமுமே ஒரு நாட்டை முதலாளிகளுக்கு எழுதி கொடுப்பதற்கான வேலை தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது அதை தாண்டி அதனுடைய இந்து பாசிச தன்மை இருக்கு இல்லையா அது இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை சகோதரத்துவத்தை தினமும் அச்சப்படுத்துகிற ஒரு உடையம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் மாட்டுக்கறி என்பதற்காக ஒருவன் கொல்லப்படுகிறான் ஒரு நாட்டில் என்றால் அது எவ்வளவு மோசமான நாடாக இருக்கும் ஷாருக் கான் சல்மான் கான் ஆமிர்கான் திரைப்படங்களை பார்ப்பவர்கள் பாகிஸ்தானுக்கு போங்கள்னு பேசுகிறாங்க மத்தியில் பதவியில் இருக்கவங்கன்னா அது எப்படிப்பட்ட அந்த தன்மையாக இருக்கும் அப்போது இதை தாண்டி நம் பெரிய ஆபத்தை பார்க்கறது இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய சித்தாந்தவாதிகள் இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் முற்போக்காளர்கள் கள செயல்பாட்டாளர்கள் இவர்கள் இந்துத்துவ சித்தாந்தத்திற்கு எதிராக பேசுகிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நடுரோட்டில் வைத்து சுட்டுக்கொல்லப்படுவதற்குல்ல எம் எம் கல்புர்கியா இருக்கட்டும் கௌரி லங்கேஷாக இருக்கட்டும் கோபித் பன்சாராவே இருக்கட்டும் இந்த மாதிரி நபர்களை நேரடி தாக்குதல் நேரடியாக அவர்களை அழித்தொழிப்பது அப்படிங்கிறது இருக்குல்ல அதுதான் வந்து பெரிய பெரிய கொடுமையான ஒரு ஜனநாயக நாட்டில் கொடுமையான விஷயம் இதை தாண்டி பிஜேபி எப்பொழுதுமே ஒரு திருட்டு வேலை செய்யக்கூடிய கட்சி தான் அது ஒவ்வொரு மொழிவெளி தேசியங்களுடைய வரலாற்றை திருடி தன்னை தின்னு செரிச்சுக்கிற ஒரு கட்சி தான் இந்த மாதிரி விஷத்தன்மையோட ஒரு கட்சி என் மாநிலத்திற்குள்ளாக தமிழ்நாட்டிற்குள்ளாக பரப்புவதை கிளை பரப்புவதை நான் விரும்பலை அதை அதிமுக தன்னுடைய தோளில் தூக்கி சுமந்து வருது அப்படின்னா எந்தவித கரிசனமும் மற்றும் நாங்கள் அதை எதிர்ப்போம் அதே தான் திமுக இருக்கும் திமுக இத்தனை ஆண்டுகால ஆட்சி காலத்தில் தமிழ்நிலத்திற்குள்ளாக தமிழ் மக்களை சுரண்டி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஆக இந்த தேர்தலை நம்ம வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தலாக இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக அரசியலுடைய வேறுபட்ட வடிவங்கள் வேறுபட்ட கோணங்கள் ஒரு மேம்படுத்தப்பட்ட அரசியல் வடிவம் இதிலிருந்து நோக்கும்போது ஒரு சித்தாந்த மாற்றை முன்வைத்து நடக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல் இந்த தேர்தல் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய களம் வெள்ளட்டும் எங்களுடைய வெற்றி பெற நன்றி மகிழ்ச்சி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு கொடிப்பிறகு நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன் அதுவரை உடம்பிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மனை இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்